கிழப்பைய திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுமார் 65 முதல் 70 வயது மதிக்கத்தக்க கதையின் நாயகன் கதிரேசகுமார் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக இருந்து வருகிறார். பணி முடிந்து தனது இருசக்கர மிதிவண்டியில் வீடு திரும்பும் போது அவ்வழியாக ஒரு கார் ஒன்று வருகிறது. அது கிராமப்புற ரோடு என்பதால் ஒரு வாகனம் மட்டுமே செல்ல முடியும். கர்ப்பிணி பெண் ஒருவரோடு சேர்ந்து 5 பேர் அந்த காரில் வருகிறார்கள். வழிவிடும்படி தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த கார் டிரைவர். ஆனால் கதிரேசகுமார் காருக்கு வழிவிடாமல் நடு ரோட்டிலேயே சென்று கொண்டிருக்கிறார். காரில் வந்தவர்களுக்கு பொறுமை தாங்க முடியாமல் காரை விட்டு இறங்கி கதிரேசகுமாரிடம் ஓரமாக செல்லுமாறு கூறுகிறார். எதற்கும் செவி சாய்க்காத கதிரேசகுமார் நடு வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் காரில் வந்தவர்கள் கதிரேசனை அடிக்க தொடங்குகிறார்கள். அடி வாங்கிய பிறகும் அந்த காரை பார்த்து கொண்டு மீண்டும் நடுரோட்டில் தனது சைக்கிளை போட்டு அங்கேயே அமர்ந்து கொண்டு கார் செல்வதற்கு வழிவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். எதற்காக அந்த காரை தடுக்கிறார்? அந்த காருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதே படத்தின் மீதி கதை. இப்படத்தின் தயாரிப்பாளரான கதிரேசகுமார் இக்கதையின் நாயகனாக நடித்திருக்கிறார். இக்கதைக்கு என்ன தேவையோ அதை அளவாக கொடுத்திருக்கிறார். காரில் கர்ப்பிணி பெண் இருக்கிறார், ஆனால் இவர் எதற்காக வழி கொடுக்காமல் இருக்கிறார் என்று அவர் மீது நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் அவ்வளவு அடி வாங்கியும் அந்த காரை விடவே இல்லை. அப்படி என்றால் ஏதோ ஒரு சங்கதி இருக்கிறது என்று புரிய வைத்து ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் மீது இரக்கம் ஏற்பட வைத்து விடுகிறார். படம் முழுவதுமேயே பேசாமலேயே நகர்த்தி செல்கிறார். இந்த வயதில் நட்டனொடு காடாக இருக்கும் அந்த இடத்தில் சுல்லென்று அடிக்கும் வெயிலில் இந்த வயதில் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் நடித்த கதிரேசகுமாருக்கு முதலில் வாழ்த்துக்கள். ஒரு சாமானியன் காரில் வந்து ஒரு வழி விடவில்லை என்றால் இப்படி கோபப்படுவார்களோ அப்படியாக தங்களது கோபத்தை வெளிக்காட்டும் இடத்தில் இயக்குநரின் இயக்கத்திறமை நன்றாகவே தெரிகிறது. ஊர் விஏஓவாக வருபவரும் தனது அனுபவ நடிப்பை கொடுத்து ரசிக்க வைத்திருக்கிறார். நடிகர்களின் தேர்வும் நச்சென்று இருக்கிறது. வயதானவர்கள், எதுவும் செய்ய இயலாதவர்கள் என்று எண்ணுபவர்களுக்கு இப்படம் ஒரு படிப்பினையாக கூட அமையலாம். தங்களால் இயன்றதை அவர்களாலும் செய்ய முடியும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த கிழப்பைய. முதல் பாதியில் இருந்த ஒரு சுவாரஸ்யம் இரண்டாம் பாதியில் சற்று குறைந்து விடுவது படத்திற்கு சற்று சரிவாகத்தான் தெரிகிறது. இருந்தாலும் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட இம்மாதிரியான சினிமாக்களை தமிழ் சினிமா சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கலாம். அஜித்குமாரின் ஒளிப்பதிவு ஒரு சில இடங்களில் பாராட்டுபடியான ஒளிப்பதிவை கொடுத்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் சற்று கூடுதல் கவனத்தை கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. கெபியன் இசையில் படத்தின் பின்னணி இசை யூனிக்காக இருந்தது பெரும் பலம். இங்கு சைலன்ஸ் தேவையோ அங்கு அதை கச்சிதமாக கொடுத்திருக்கிறார் கெபி. ராஜேஷின் எடிட்டிங் நறுக்கு. மொத்தத்தில் கிழப்பைய வென்று காட்டியிருக்கிறார்.